சேலத்தாம்பட்டி ஏரி நிரம்பி உபரி நீர் இளம்பிள்ளை சாலையில் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு சூழ்ந்தது. தண்ணீர் சாலையில் பெருக்கெட்டு ஓடுவதால் வாகன ஓட்டிகள் அவதி. சேலம் மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக மாவட்டம் முழுவதிலும் உள்ள பல்வேறு ஏரிகள் நிரம்பி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக நேற்றிரவு பெய்த கனமழையின் காரணமாக கொல்லப்பட்டி ஏரி முழு கொள்ளளவை எட்டியது. இதையடுத்து கொல்லப்பட்டி ஏரியிலிருந்து உபநீர் வெளியேறி ஏற்கனவே நிரம்பியுள்ள சேலத்தாம்பட்டி ஏரிக்கு வந்தடைந்தது. 2 ஏரிகளில் இருந்து உபரி நீர் சேலம் சிவதாபுரம் பகுதியில் உள்ள இளம்பிள்ளை சாலையில் 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு சூழ்ந்து நிற்பதால் வாகன ஓட்டிகள் வாகனங்களை இயக்க முடியாமல் அவதிப்பட்டு வருகின்றனர். காலை முதலே தண்ணீர் சாலையில் நிற்பதால் இவ்வழியில் செல்லும் வாகனங்களுக்குள் தண்ணீர் புகுந்து வாகன ஓட்டிகள் வாகனங்களை பழுதடைந்து தள்ளிச் செல்கின்றனர். ஏற்கனவே தண்ணீர் நிரம்பிய போது சேலம் மாவட்ட ஆட்சியர் ராமன் நேரில் வந்து சாலையில் நிற்கும் தண்ணீரை வெளியே செல்ல நடவடிக்கை மேற்கொண்டார். குறிப்பாக 95 ஏக்கர் பரப்பரவு கொண்ட சேலத்தாம்பட்டி ஏரியில் பல்வேறு ஆக்கிரமிப்புகள் உள்ளதால் தண்ணீர் தேங்கி வைப்பதற்கு வழியில்லாமல் ஊருக்குள் புகுந்து விடுவதாக மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து கனமழை பெய்வதால் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்துவிடும் என்ற அச்சம் தெரிவிக்கின்றனர். சேலத்தாம்பட்டி ஏரி நிரம்பி உபரி நீர் இளம்பிள்ளை சாலையில் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு சூழ்ந்தது. தண்ணீர் சாலையில் பெருக்கெட்டு ஓடுவதால் வாகன ஓட்டிகள் அவதி. சேலம் மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக மாவட்டம் முழுவதிலும் உள்ள பல்வேறு ஏரிகள் நிரம்பி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக நேற்றிரவு பெய்த கனமழையின் காரணமாக கொல்லப்பட்டி ஏரி முழு கொள்ளளவை எட்டியது. இதையடுத்து